ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதுரை நத்தம் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து தேர்ட் டைம் கவர் பண்ணுறோம் ஒன் இயரில். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஞ்சாரம்பேட்டையிலேருந்து சத்ரப்பட்டி வந்து இது ஃபோர்த் டைம் கவர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஞ்சாரம்பேட்டையிலேருந்து சத்ரப்பட்டி வந்து போன வருஷம் டிசம்பர் வந்து நம்ம கவர் பண்ணோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். அது காஞ்சாரம்பட்டியிலேருந்து சத்ரப்பட்டி 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதில் ட்ராவல் பண்ணும்போது சீரியஸாக ஒரு மேஸ்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டஃப்பான ஜாபு அந்த ரோட்லே பண்ணுறது. அந்த காஞ்சாரம்பட்டியிலேருந்து சத்ரப்பட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிராஸ் ஓவர்ஸ் இருந்தது. எந்த வழியில் போகிறோன்னு கூட எங்களுக்கு தெரில. ஏன்னா அது டிப்பிக்கலாக ஒரு மேஸ் மாதிரி தான் அந்த அதில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இந்த ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு ரோடு வந்து அந்த ஃப்ளைஓவர் வந்து பிரமாதமாக போட்டு முடிச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன வேலை தான் பெண்டிங் இருக்குது. என்னோட அசம்ஷன்னு இந்த ஃப்ளைஓவர் வந்து இது வேலை ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ 2 இயர்ஸாக வந்துட்டு இந்த ஃப்ளைஓவர் வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த 1 இயர் பிஃபோர் நம்ம கவர் பண்ண அந்த காஞ்சாரம்பட்டிலேருந்து சத்ரப்பட்டி வீடியோ வந்து வீடியோட லிங்க் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை பாருங்கள். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்துட்டு மதுரை நத்தம்னுள்ள பெண்டிங் ஏரியா மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதாவது வேலை முடிக்காத இடம் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வேலை முடியல, ஸோ அதை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ் பண்ண ரோடை வந்து நம்ம கவர் பண்ணல. இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்ட்டை வந்து என்கொயர் பண்ணும்போது அவங்களும் அப்படி தான் சொல்லிட்டுருந்தாங்க. அதாவது பொங்கலுக்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து வேலைலாம் முடிஞ்சிடும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கில் வந்து வேலை நடந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க.